ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க பாரதி. இன்னைக்கு நம்ம வீட்டுல ரொம்பவே பாரம்பரியமான உணவு கம்பு இட்லி தாங்க. வாங்க, எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல 2 கப் கம்பு எடுத்திருக்கேங்க. ஒரு கப் இட்லி அரிசி, அரை கப் உளுந்து, எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப கம்பு அரிசி உளுந்து இது எல்லாமே வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்திட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ஊறிடுச்சுங்க. இத வந்து கிரைண்டர்ல போட்டு மாவா அரைச்சுக்கலாம். அரைச்சு எடுத்துட்டு ஒரு 8 மணி நேரம் அப்படியே புளிக்க வச்சிருங்க. புளிக்க வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி சூப்பரா வருங்க. இங்க பாருங்க, எவ்வளவு அழகா மாவு புளிச்சு எவ்வளவு அழகா உப்பி வந்திருக்கு பாருங்க. இப்ப இத நம்ம இட்லி தட்டுல இட்லி பானையில தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சா பிறகு இட்லி தட்டுல இட்லி ஊத்தி மூடி வச்சிருங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓபன் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்மளோட இட்லி எவ்வளவு அழகா மலர்ந்து சூப்பரா வெந்திருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டாவும் இருக்குங்க, பார்க்கும் போதே சூப்பரா இருக்கு. பஞ்சு போல நல்ல சாஃப்டா நம்மளுடைய கம்பு இட்லி வந்து சூப்பரா வந்திருக்குங்க. அவ்வளோ கம கமன் வாசனையாகவும் இருக்கு. இந்த கம்பு இட்லியோட நீங்க வந்து காரசாரமா தக்காளி சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. சிறுதானியங்கள் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கம்புல என்னென்ன சத்துக்கள் இருக்கு, அதனுடைய பயன்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பங்கூழ் செய்யும் போது நான் விளக்கமா நான் சொல்லியிருக்கேங்க. அந்த வீடியோவை நீங்க பாக்கலீன்னா மறக்காம போய் பாருங்க. இந்த மாதிரி கம்பை வந்து இட்லியாகவோ தோசையாகவோ நம்ம செஞ்சு கொடுக்கும் போது குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு எந்த ஒரு நோயுமே வராது. ரொம்ப சுறுசுறுப்பா ரொம்ப ஆரோக்கியமா இருப்போங்க. கண்டிப்பா இந்த இட்லியை உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலீன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவை உடனே உங்களால பார்க்க முடியும். இன்னொரு அருமையான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.